हेलो स्टूडेंट्स इंदे उड़ीने नंबर 12th स्टैंडर्ड केमिस्ट्री यूनिट 4 ट्रांजिशन एंड इनर ट्रांजिशन एलिमेंट्स ले इलेक्ट्रॉनिक कॉन्फ़िगरेशन अंदर टॉपिक के पति दाम पाको पोरों इधर के प्रीवियस वीडियो ले इंट्रोडक्शन पार्ट पातो राइट सो इलेक्ट्रॉनिक कॉन्फ़िगरेशन ऑफ डी ब्लॉक एलिमेंट्स डी ब्लॉक एलिमेंट्स ले इलेक्ट्रॉनिक कॉन्फ़िगरेशन है एप्पडी एल्दनो அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோர் கான்ஃபிகரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஓகே, வாட் இஸ் மீன் பை கோர் கான்ஃபிகரேஷன்? சோ அந்த கோர் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சுகிட்டீங்கனாலே நீங்க அந்த கான்ஃபிகரேஷன் எழுதுறது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்கானுக்கு என்ன அட்டாமிக் நம்பர்? 18 இல்லையா? இதுக்கு எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம்? 1s2 2s2 2p6 3s2 3p6 3p6 னு போட்றோம். இதுதானே 18 வந்துரும். 10 8 18 இல்லையா? இப்போ நான் ஸ்கேண்டியம் எடுத்துக்கறேன். ஸ்கேண்டியம் 21 இல்லையாப்பா? அப்ப என்ன பண்ணனும்? ஸ்கேண்டியம்க்கு 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d1 னு வரும். அக்வா பிரின்சிபல் படி நாம இப்படி போடுவோம் இல்லையாப்பா? ரைட். சோ அப்ப இதில இருந்து இது வரைக்கும் இதுவும் இதுவும் சேமா இருக்கா? இதுவும் இதுவும் சேமா இருக்கா? அப்ப நாம என்ன போட்டுறலாம்? ar அப்படினு போட்டுறலாம். இட் இஸ் ரெப்ரசன்டிங் தி கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆர்கான். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிற 4s2 3d1 இத இப்படி போடணும். இதுக்கு பேரு தான் கோர் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஸ்கேண்டியம்க்கு கோர் கான்ஃபிகரேஷன். இப்ப டைட்டானியம்க்கு எழுதுவோமே. टाइटेनियम के अपने अर्थ नो आर्गन, ओके, ब्रैकेट ला आर्गन ने पोटे टे, इन्ना पन विंग है 4s2 3d2 न पोट्रो मा, अदे माधुरी वेनेडियम के अर्थ रोना टाइटेनियम वेनेडियम के अर्थ रोना 23, अपे आर्गन 4s2 3d3 न पोडो मा, इधे इन्नी अपनी इज़ या उंगल के एक्सप्लेन पन ला अंडर देना सोल रहा पा, डी ब्लॉक एलिमेंट्स ले எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியிறதுக்கு உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அட்டாமிக் நம்பர் 1 2 30 தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? 1 2 30 யூ ஷுட் நோ. அது தெரிஞ்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 21 ல இருந்து 30 அட்லீஸ்ட் அது மாதிரி நம்மளால எழுத முடியும். ஓகே ரைட். சோ ஸ்கேண்டியம்க்கு இப்ப இதுல வந்து நான் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸ்கேண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்குமே எப்படி ஈஸியா எலிமெண்ட் அதாவது அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சாலே போதும் எப்படி ஈஸியா நீங்க எழுதணும். சோ எல்லாத்துலயுமே ஆர்கான் வரப்போகுது. அதனால நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கான் போட்டுருங்கப்பா. ரைட்டா? கோர் கான்ஃபிகரேஷன்ல ஆர்கான் எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்றீங்க? ஆர்கான் ஃபில் பண்ணிடுறீங்க. பிராக்கெட்ல எல்லாத்துக்குமே ஃப்ரம் ஸ்கேண்டியம் டு ஜிங்க் ஆர்கான் போட்டுடுறீங்க. ரைட்டா? சோ எல்லாத்துக்குமே ஆர்கான் ஃபர்ஸ்ட் போட்டுட்டு ஓகே. சோ ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஆர்கான் போட்டுட்டு ரிமைனிங் கான்ஃபிகரேஷனை எப்படி ஃபில் பண்ணணும்னு நான் சொல்றேன். ரைட்டா? இப்ப பாருங்க, இன் திஸ் ஒன் ஸ்கேண்டியம் 21 இல்லையா? அட்டாமிக் நம்பர் ஆஃப் ஸ்கேண்டியம் இட் இஸ் 21. ரைட். 21னா எப்படி போடணும்? லிசன், 4s 3d எல்லாத்துலயுமே அதே மாதிரி 4s 3d 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 இத போட்டுக்கோங்கப்பா. ரைட்டாப்பா? நெக்ஸ்ட் ஸ்கேண்டியம். ஓகே, ஸ்கேண்டியம்னா அட்டாமிக் நம்பர் என்னது? 21. அப்ப என்ன பண்ணிடுங்க? 21 அவ்வளவுதான். ஓகே, 21. 22னா 2 2, that's all. வெனேடியம் னா 2 3. குரோமியம் மட்டும் இப்ப போட வேண்டாம். மாங்கனீஸ் 2 5. அதே மாதிரி அயன் 2 6, கோபால்ட் 2 7, நிக்கல் 2 8, காப்பருக்கு அப்புறமா போடலாம். அதே மாதிரி ஜிங்க், ஜிங்க் என்ன வரும்? 2 10. முடிஞ்சு போச்சா? 13 போட்டிருக்க கூடாது, 10. ரைட். சரி, இப்ப இதுல காப்பருக்கும் காப்பருக்கும் குரோமியம்க்கும் நான் சொல்லல இல்லையா? சோ குரோமியம்க்கு ஃபர்ஸ்ட் பாருங்க, D4 அதாவது இது எப்படி வரும்னா 4s2 3d4 3d4 வரும். ஆக்சுவலா நம்ம D4 மட்டும் போடக்கூடாது. ஏன்னா D4ன்றது ஸ்டெபிலிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்பிட்டால் மாறுறதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணோம்? 4s1 3d5 மாத்திக்கும்.
D4 அப்படின்ற கான்ஃபிகரேஷனோ D9ன்ற கான்ஃபிகரேஷனோ எக்ஸிஸ்ட் ஆகாது எப்பயுமே. நீங்க எந்த ஒரு கிரியேட்டிவ் க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் குரோமியம்க்கு 4S1 3D5 னு தான் போடணும், காப்பருக்கு 4S1 3D10 னு தான் போடணும். அப்ப 4S1 3D5 ஓகேவா, 4S1 3D5. அப்ப காப்பருக்கு என்ன பவரும், காப்பருக்கு என்ன வரும், சோ காப்பர் 4S1 3D10 னு வரணும். 4S1 3D10 எந்த கான்ஃபிகரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு சொன்ன, D4 அண்ட் D9 கான்ஃபிகரேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது, நல்லா மனசுல பதிய வச்சுக்கணும். ஓகே, சோ இந்த ரெண்டு கான்ஃபிகரேஷன் வராது. சரி, இதுல நல்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேக்குறாங்க, ரைட், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் Mn2+ CO2+ Cr3+ Cu+ இப்படி கேக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, Mn 25 இல்லையா, அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன, Ar4S2 3D5. இப்பதானே சொல்லி கொடுத்தேன் Ar4S2 3D5 வருமா. இந்த ஆன்சருக்கு இப்ப Mn2+ லாஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான ரிமூவ் பண்ணணும், அதால 3D5 ரிமூவ் பண்ண கூடாது. அதுக்கு என்ன ரீசன்னா, திஸ் இஸ் நியூக்ளியஸ், ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல், தேர்ட் ஷெல், ஃபோர்த் ஷெல், 4S2 3D5 இப்படி தானே இருக்கு. எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணா முதல்ல இதை ரிமூவ் பண்ணிட்டு தானே இதுக்கு உள்ள வர முடியும். அப்ப லாஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரானை தான் நீங்க ரிமூவ் பண்ணணும். அப்ப Mn2+ அப்படின்னாக்கா, Mn2+னாக்கா என்ன வரணும், இந்த ரெண்டு எலக்ட்ரான் போயிடும். அப்ப Ar4S2 வரக்கூடாது, 3D5. நெக்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் மேங்கனிஸ்க்கு, செகண்ட் கோபால்ட் 27. அப்ப என்னமா வரும், என்ன வரும் கான்ஃபிகரேஷன், என்ன வரும், கேன் ஏபிள் டு கெட் இட், கான்ஃபிகரேஷன் 4S2 3D7 வருமா, 4S2 3D7. அப்ப இங்க என்ன வரும் உங்களுக்கு ஆன்சர், கோபால்ட் 2+ என்ன வரும், ரெண்டு எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா ஆர்கான் 3D7 ஆன்சர் வில் கம். ரைட், சோ தேர்ட் ஒன், அதே மாதிரி தேர்ட் ஒன் குரோமியம். ஓகே, குரோமியம் அப்படின்னாக்கா இட் இஸ் 24. குரோமியம் 3+ கேட்டிருக்காங்க, குரோமியம் 3+. ஓகே, குரோமியம் 3+ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரோமியம்க்கு என்னது, ஆர்கான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 4S1 3D5 தான் போடணும்னு சொன்னேன். அப்ப மூணு எலக்ட்ரான் இதுல இருந்து எடுத்துருங்க, என்ன ஒரு ஆன்சர், மூணு எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா இதுல ஒன்னு இதுல ரெண்டு, அப்ப 3D3 வருமா, யூ வில் பி கெட்டிங் 3D3. தென் ஃபோர்த் ஒன், வாட் இஸ் த ஃபோர்த் ஒன், காப்பர். காப்பருக்கு என்ன சொன்ன, 29 = ஆர்கான் 4S1 3D10 வருமா. அப்ப என்ன வரும், ஆர்கான் இதுல இருந்து Cu+ இல்லையா, அப்ப ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா 3D10 மட்டும் தானே வரும் இல்லையா. சோ திஸ் இஸ் அ எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் ஃபார் Mn2+ CO2+ Cr3+ அண்ட் Cu+. ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூப்பா.